ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிக்கெட் தமிழ். இன்னைக்கு சர்வைவர் எபிசோடு 30க்கான ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னே போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜான்சி பத்தியில் உள்ள மாசாய் பழங்குடி மக்களும் வந்திருந்தாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். சர்வைவர் ஷோ ஸ்டார்டிங்லேயே புதுசா ரெண்டு பேரு நல்லா மலையூர் மம்பத்திய மாதிரி சவுப்பு கலர் பொருள் எடுத்து போத்திக்கிட்டு ரெண்டு டீமுக்குள்ளேயும் வேடர்கள் டீமுக்குள்ளேயும் காடர்கள் டீமுக்குள்ளேயும் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே ரெண்டு டீம்ல உள்ளவங்களுக்கும் ஜம்போ ஜம்போ அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்ல வணக்கத்தை செலுத்திட்டு கையில உள்ள ஸ்கிரால் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கிரால்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, இவங்க தான் ஜான்சி பத்தியோட மாசாயின மக்கள். இவங்க இந்த தீவுல வாழ்றதுக்கான ஒரு சில பேசிக் சர்வைவ் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரெண்டு டீம்ல உள்ளவங்களும் ஹாப்பி ஆகிட்டு அவங்க சொல்லித்தர ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிறாங்க. அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் சொல்லித்தராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈட்டு எப்படி எய்ம் பண்ணி கரெக்டாக எரியிறது, அம்பு எப்படி எய்யிறது அப்படிங்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்ட மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுருந்தாங்க, அதையும் எப்படி எய்ம் பண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லித்தராங்க. அந்த கட்ட மாதிரி உள்ள ஆயுதத்துக்கு ஒரு ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசாயின மக்கள் வந்து பசுவோட வாழ்றவங்களாம். அந்த பசுவை வேட்டையாடுறதுக்கு அப்பப்போ சிங்கங்கள் வருமா, அந்த வர்ற சிங்கத்துக்கு அவங்களாம் ஒரு விதத்தில் ஹலோ சொல்லுவாங்களாம். அந்த ஹலோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் வச்சிருக்க கட்டையை வச்சுக்கிட்டு எய்ம் பண்ணி ஓங்கி வீசுவாங்களாம். அந்த கட்டை சிங்கத்தை தலைமையில பார்த்து அந்த சிங்கத்தோட தலையோடு வந்து தெரிச்சு விடுகிறது தான் அவங்க சொல்ற ஹலோவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க ரெண்டு தீவுக்குள்ளேயும் உள்ள வந்த உடனே டீம்ல உள்ள காடுகள் டீம்ல உள்ளவங்களுக்கும் வேடர்கள் டீம்ல உள்ளவங்களுக்கும் இந்த விதத்துல ஹலோ சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கொய்யா பழம் மாதிரி கொப்பிடிச்சு போய் நிக்குது, அமைக்கி பாக்குற அறிவிக்கிட்டவனே. அதுக்கப்புறம் பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மாசாயின மக்கள் வந்து ரெண்டு தீவுலேருந்து வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போகும்போது பெசன் ரவி வந்து மாசாயின மக்களுக்கு ரெண்டு தமிழ் வார்த்தை சொல்லித்தர்றாரு. அது வேற ஒன்றும் இல்லை, வணக்கம் நன்றி. இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வேஸ் சொல்ல போட்டி நடக்கிற இடத்துக்கு ரெண்டு டீமும் வரவழைக்கப்படுறாங்க. ரெண்டு டீமும் வந்த உடனே ஒரே இடத்துல உட்காடுறாங்க. எதிர்த்தாப்புல உள்ள இடம் வந்து ஃப்ரீயா இருக்கு. சரி, அர்ஜுன் சார் தான் அதுல உட்காந்துக்கிட்டு இவங்க படுறது எல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சா, அதுக்கப்புறம் அந்த மாசாயின மக்கள்ல ஒரு 6-7 பேரை கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்த உடனே ஹாப்பியா பாடிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஜம்ப் பண்ணி அப்படி வெல்கம் பண்றாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எக்ஸ்பெஷலி 5 அடிக்கு ஜம்ப் பண்றாரு, கால ஸ்பிரிங் உள்ள மாதிரி 5 அடிக்கிட்ட ஜம்ப் பண்ணிட்டு வர்றாரு. இதை பார்த்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சீட்ல உட்காந்துடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வேடர்கள் தீமும் காடுகள் தீமும் பாடப்போகிற பாட்டுக்கும் ஆடப்போகிற டான்ஸுக்கும் ஜட்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்க அந்த 6-7 மாசாயின மக்கள் தான். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் வேடர்கள் தீமும் காடுகள் தீமும் அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு காடர்கள் தீம்லேருந்து லேடி கேஸ் வந்து ராப் சாங் பாட வராங்க. அந்த பாட்டுக்கு கூட பீட் பாக்ஸிங் மாதிரி ராமும் வராது ரிதம் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடவே அவங்க பாடிட்டு இருக்கும்போது வேடர்கள் தீமில் உள்ளவங்களும் காடுகள் தீமில் உள்ளவங்களும் கை தட்டி சொடக்கு போட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மியூசிக் போட்டு மொத்தத்தில் அந்த பாட்டு கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேடகர் தீம்லேருந்து ஐஸ்வர்யா வந்து மரியான் படத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அந்த பாட்டை பாடினாங்க. அனுபவம் ரொம்ப சூப்பராக இருக்கவே அடுத்து வேடகர் தீம்லேருந்து காடகர் தீம்லேருந்து டான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு காடகர் தீமில் ரவுடி பேபி பாட்டுக்கு உமாபதியும் விஜயலட்சுமி சேர்ந்து ஆடுறாங்க. கூடவே விக்ராந்தி சரண் அவங்களும் ப்ராப்பர்ட்டியாக இருந்து ஆடுறாங்க. காடர்கள் தீமோட டான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் உமாபதிக்கு விக்ராந்த் மேலே எவ்வளோ நாள் கெடுப்புன்னு தெரியலை. அந்த செருப்பு மூமெண்ட்டு போடுறங்கிற பேரில் விக்ராந்த் புனியை வச்சு முதுகிலேயே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி உமாபதியும் விஜயலட்சுமியும் அந்த டான்ஸை ரொம்பவே சூப்பராக ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேடர்கள் தீமோட டான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்து இந்த ரகிட ரகிட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தாங்க. மொத்த டீமுமே இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தாங்க. டான்ஸ் ஆடினாங்கன்னு சொன்னதை விட கடைசியில் இருக்கிற மண்ணெல்லாம் கிளப்பி விட்டு புழுதியை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் ஆடினாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீமுக்குள்ளேயும் ஸ்கிரிப்ட் கான்செப்ட் வந்து வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீமும் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடிச்சு காட்டணும். ஃபஸ்ட்டு வந்து காடகர் டீம் வந்து லேடி கேஸ் அவங்களோட வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உமன் வந்து முன்னேறதுக்கான ஏற்பட்ட தடை, அதுக்கப்புறம் வந்து எப்படி முன்னேறினாங்க, லேடி கேஸ் வந்து எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மெசேஜ் மாதிரியும் அதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேடர்கள் டீம் வந்து அவங்க இந்த சர்வேஸோட 12 நாள் பத்த கஷ்டம், அதாவது 12 எபிசோடு பட்ட கஷ்டத்தை இப்போ ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுன் சார் வந்து மாசாயின மக்கள்கிட்ட வந்து சாங்குக்கும்
டான்ஸுக்கும் யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொல்லி கேக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க சாங்ல வந்து ஸ்டார் ஃபீமேல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும், டான்ஸ்ல வந்து ஸ்டார் மேல் யாருன்னு பாத்தீங்கன்னா உமாபதியும் சொல்றாங்க. ஸோ ஸ்டார் ஃபீமேல் ஸ்டார் மேல் பட்டு வாங்கின அந்த ரெண்டு பேருக்கும் நான் தனியா கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்றாங்க. உமாபதிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தனியா கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தா அது அர்ஜுன் சார் தான் முடிவு எடுக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தா காடுகள் தீம் தான் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மொத்த இந்த சேலஞ்சிலையும் காடுகள் தீம் தான் வின் பண்றாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நடக்க போற இம்யூனிட்டி சேலஞ்சில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இதோட வந்து இந்த வேடகள் தீம்குள்ளேயும் காடுகள் தீம்குள்ளேயும் நடக்கிற விஷயம் வந்து முடியுது. சரி இதுக்கப்புறம் அப்படியே முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா ரொம்ப நாளாக காட்டாத மூன்றாம் உலகத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த மூன்றாம் உலகத்துக்குள்ள காயத்திரியும் இந்திரஜாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அந்த தீவுக்குள்ள மற்ற தீவுக்குள்ள உள்ள மாதிரி பழங்களும் கிடையாது தேங்காயும் கிடையாது. காற்றும் வந்து ஒரு சேர அடிக்காததுனால அடுப்பெரிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்திரி வந்து இந்திரஜா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்திரஜா வந்து உட்கார்ந்தபடி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. எத்திரிச்சு விறகு பொறுக்க எதுக்குமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மற்றபடி பார்த்தா இந்திரஜா வந்து உட்கார்ந்தபடி விறகு பொறுக்கிற தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதோட வந்து எபிசோடு 13 சர்வேர் ஷோவை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இம்யூனிட்டி சேலஞ்ச் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரோமோவை எண்டில் காட்டியிருந்தாங்க. இதோட இந்த ஷோ முடியுது. ஸோ நானும் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரீக்கின் பொத்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.